வெல்கம் டு மேரேஜ் பரிகாரம். இன்னைக்கு நம்ம ஒருத்தங்க வந்து கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி வந்து அவங்களுடைய வீட்டை எப்பயுமே வந்து இந்த கடனால் வந்து சண்டை வந்துகிட்டே இருக்குது, இதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருந்தாங்க. அதற்காண்டி பதிவை தான் இந்த பதிவின் மூலம் நம்ம பார்க்க போகிறோம். இது பரிகாரம்னு சொல்லிட்டு வந்து சொல்லக்கூடாது, ஒரு சின்ன வீட்டில் நம்ம பண்ணக்கூடிய விஷயத்தை தான் வந்து இந்த மாதிரி வந்து பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன். எப்பயுமே வந்து நம்ம பூ வாங்குவோம்ல, அந்த பூ வாங்குறது வந்து தாமரை பூவாக வந்து இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லது. இந்த தாமரை பூவை வந்து நீங்கள் வீட்டில் வந்து வாங்கும்போது வீட்டில் செல்வ செழிப்பை தான் வந்து அதிகரிக்கும். அதுக்காண்டி தான் வந்து இந்த தாமரை பூவை வந்து மகாலட்சுமியை வந்து வைங்க இந்த மாதிரிலாம் வந்து சொல்லுவாங்க. எப்பயுமே வந்து மகாலட்சுமி இருந்துச்சுன்னா அந்த வீட்டில் வந்து கடன் இருக்குமா? இது இருக்காதுல்ல. அப்போ நீங்கள் தாமரை பூவை வந்து நீங்கள் பூஜையில் வந்து மகாலட்சுமிக்கோ இல்லை பூஜை அறையில் சும்மா வந்து வாங்கி வைக்கிறதோ ரொம்பவே நல்லது. இந்த தாமரை பூ வந்து மொட்டாக வந்து கொடுப்பாங்க, அந்த மொட்டை வந்து நல்லா தட்டி நல்லா விரித்து வந்து வைக்கணும். தாமரை பூவை அப்படியே வந்து மொட்டாக வந்து வைக்கக்கூடாது, நல்லா விரித்து வந்து நீங்கள் வைக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்து வந்து இந்த தாமரை பூ எனக்கு கிடைக்காதுன்னு சொல்லிட்டு சொல்கிறவங்க, இந்த தாமரை திரின்னு சொல்லிட்டு வந்து கிடைக்கும் கடையில், அது வந்து நீங்கள் உங்களுடைய வீட்டில் வந்து நீங்கள் விளக்கேற்றுவீங்கள. அந்த விளக்கேற்றும் போது வந்து நார்மலாக வந்து பஞ்சுதிரி வந்து நம்ம போடுவோம், அந்த பஞ்சுதிரிக்கு பதிலாக வந்து இந்த தாமரை பூ திரியை வந்து நீங்கள் போட்டால் கூட வந்து அந்த வீட்டில் வந்து கடன் இருக்கு சொல்கிறது வந்து இருக்கவே இருக்காது. அடுத்து வந்து தாமரைப்பூ விதைகள். இந்த தாமரைப்பூ விதைகள் வந்து நாட்டு மருந்து கடையில் வந்து கிடைக்கும். அதை ஒரு டப்பாவில் வந்து வச்சுக்கிட்டிங்கனாலும் ஓகே. அது வந்து நீங்கள் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் விளக்கேற்றும் போது வந்து நீங்கள் அந்த விதையை மட்டும் போட்டிங்கன்னா நிச்சயமாக மகாலட்சுமியின் அருள் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த மூன்று பொருட்களை வந்து நீங்கள் வீட்டில் வந்து யூஸ் பண்ணும்போது நிச்சயமாக அந்த வீட்டில் வந்து கடன் வாங்குவதை வந்து கண்டிப்பாக வந்து இருக்காது. எப்பவுமே வந்து விளக்கேற்றும் போது வந்து நெய் விளக்கா ஏற்றுறது ரொம்பவே வந்து நல்லது. நிறைய பேர் வந்து இந்த ஐந்து எண்ணெய் வந்து கலந்த எண்ணெயை வந்து யூஸ் பண்ணுறாங்க, அதை வந்து வேண்டாம். பசு எண்ணெய் வந்து பசும்பாலில் வந்து நல்லா ஒரு நீட்டான நம்ம சாப்பிட்றது வந்து இந்த விளக்கில் வந்து போடக்கூடிய இந்த தாமரை விதைகளை வந்து வாரத்தில் ஒரு நாள் கூட வந்து புதுசாக மாற்றினால் கூட வந்து போதும். டெய்லி மாற்றணும்னு சொல்லிட்டு ஒன்றும் தேவையில்லை, வாரத்தில் வந்து ஒரே ஒரு நாள் கூட நீங்கள் மாற்றினா வந்து போதுமானது. இந்த மாதிரி வந்து பண்ணும்போது நிச்சயமாக அந்த வீட்டில் செல்வம் தான் வந்து உங்களுக்கு வந்து சேர்ந்துட்டே போகும் தவிர எக்காரணத்து கொண்டும் வந்து கடன் உங்களுடைய வாழ்நாளில் வாங்கவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு வந்து நான் சொல்கிற இந்த மூணு பொருட்கள் வந்து அவ்வளவு நல்லது வீட்டுக்கு. இது வந்து பண்ணி பாருங்கள், எல்லாரும் வந்து கமெண்ட்ஸில் வந்து எனக்கு சொல்லுவீங்க இந்த மாதிரிலாம் வந்து எனக்கு இவ்வளோ கடன் இருந்துச்சு, எனக்கு இவ்வளவும் நான் எல்லாமே அடைச்சிட்டேன்னு சொல்கிற மாதிரி அந்த அளவுக்கு வந்து ஆச்சரியப்படுவீங்க இந்த மூணு பொருளோட மகிமையை பார்த்து. அது மட்டும் இல்லை, ஒரு தாமரை மணி மாலையை வந்து மகாலட்சுமி படத்துக்கு வந்து எப்போதும் வந்து வீட்டில் வந்து மாலையாக வந்து போட்டு வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து அந்த தாமரை மணி மாலையை வந்து வாங்கும் போது அது ஒரிஜினலான்னு சொல்லிட்டு பார்த்து வாங்கணும். அது மட்டும்தான் வந்து ஒரு கஷ்டமானது, ஏன்னா நிறைய மார்க்கெட்லலாம் வந்து டூப்ளிகேட் வந்து விற்கிது. அது மட்டும் வந்து நீங்கள் கவனமாக வந்து வாங்கினீங்கன்னா போதும், நிச்சயமாக உங்கள் வீட்டில் செல்வம் அவ்வளவு வந்து சேர்ந்துக்கிட்டே போகும். இவ்வளவு தான் சேரும், அவ்வளோதான் வந்து சேரும்னு சொல்லிட்டு ஒரு எண்ணிக்கையே வந்து சொல்ல முடியாது, அந்தளவுக்கு வந்து சேரும். இந்த இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ்.